ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் நிறுவனம் RCS என்ற மெசேஜ் சேவையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. RCS-னா என்ன? ஸோ இந்த மெசேஜ் சேவையால் என்ன பயன்? இது பற்றிய முழுமையான தகவலை வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கூகுள் நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு புதிய சேவைகளை வந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க. குறிப்பாக அந்நிறுவனம் கொண்டு வரும் அனைத்து சேவைகளும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆப்பிள் நிறுவனம் ஐ மெசேஜ் சேவைக்கு போட்டியாக ஆண்ட்ராய்டு தரப்பில் பல வருடங்களாக தயாராகி வந்த இந்த மெசேஜ் முறை தான் இந்த RCS சொல்றாங்க. RCS-ஓட முழு விரிவாக்கம் என்னன்னா, ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ். இந்த RCS மெசேஜ் சர்வீஸ் பாத்தீங்கன்னா, டெலிகாம் நிறுவனங்கள்ல ஒத்துழைப்புக்காக காத்திருந்தாங்க. ஒரு வழியாக இந்த சேவையை மக்கள் உபயோகத்திற்காக கொண்டு வந்திருக்காங்க கூகுள் நிறுவனம். இப்போ டெலிகாம் நிறுவனங்கள் உதவி இல்லாமல் மாற்று வழியில் இந்த புதிய சேவையை இந்தியாவில் செயல்படுத்த இருக்காங்க கூகுள் நிறுவனம். இப்போது இருக்கும் SMS மெசேஜ் சேவைகள்லாம் பல வருடங்களுக்கு முன்பு, அதாவது 1992 தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. தற்போ டெக்னாலஜி எல்லாம் பெரிய அளவுல வளர்ந்து விட்டாலும் இந்த SMS மெசேஜ் சர்வீஸ் மட்டும் பெரிய அளவில் மாறவே இல்லைங்க. அப்போது இருந்த அதே 160 கேரக்டர் தான் வந்து இப்பவும் இருக்குங்க. அதாவது SMS செய்யும் போது ஒரு மெசேஜுக்கு 160 கேரக்டர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அந்த ஃபெசிலிட்டி வந்து அப்போது என்ன இருந்துச்சோ இப்போ அதே தான் இருக்கு. அதன் பின்பு இந்த போட்டோ வீடியோலாம் அனுப்பக்கூடிய MMS சேவையும் இன்று பெரிய அளவில் பயன்பாட்டில் இல்லை என்றே கூறலாம். இப்போதுதான் வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற இன்ஸ்டன்ட் மெசேஜ் ஆப்லாம் வந்ததுனால இந்த MMS சேவை வந்து பயன்பாட்டில் இல்லாமலே போயிடுச்சு. முக்கியமா இந்த SMS சேவை கூட பாத்தீங்கன்னா, வங்கி ஷாப்பிங் போன்ற வணிக ரீதியான சேவைக்கு மட்டுமே பயன்பாட்டில் இருக்குங்க. அதுவும் முக்கியமா இந்த OTP-லாம் ரிசீவ் பண்ணுறதுக்காக தான், அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்ட்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த SMS சேவையும் பயன்படுத்தி வராங்க சொல்லலாம். மேலும் SMS மூலம் வருமானம் பார்த்து வந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு பெரிய அளவில் லாபம் குறைந்திருக்கு சொல்லலாம். இதற்கு முன்னாடிலாம் மெசேஜ் பண்றதுக்கு மெசேஜ் கட்டெல்லாம் போட வேண்டியிருக்கும், அதாவது மெசேஜுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல கால் பண்றதுக்கும் கால் ரேட் கட்டெல்லாம் போட வேண்டி இருந்துச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் பயன்பாட்டில் இல்லைன்னு சொல்லலாம். இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காகவே கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, RCS சேவையை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த சேவைக்கு வந்து SMS போல எழுத்துக்கள் மட்டும் இருக்காதுங்க, படங்கள், வீடியோக்கள் ஷேர் செய்யலாம். மேலும் குரூப் சேட், எம்ஓஜி, ஸ்டிக்கர்கள், QR கோடு என இன்னும் பல வசதிகள் இந்த RCS-ல வந்து இருக்குங்க. இந்த அனைத்து சேவைகளும் உங்கள் மெசேஜ் ஆப்ல இருக்கும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான அம்சம் ஒண்ணு இருக்குங்க, இதற்கு டேட்டா சேவை பயன்படுத்த வேண்டியதிலே சொல்றாங்க. இதற்கு முன்னாடி குறிப்பாக ஹலோ, ஹேங் அவுட் என்ற மெசேஜ் தொடர்பான சேவைகளை அறிமுகப்படுத்திய கூகுள் நிறுவனம் பாத்தீங்கன்னா, அதுல தோல்வியை கண்டிருக்காங்க. பல தடைகளை கடந்து இந்த RCS சேவை இறுதியா கொண்டு வந்து செயல்படுத்தி வராங்க. இந்த சேவையை எனேபிள் செய்ய உங்கள் கூகுள் மெசேஜ் ஆப்ல செட்டிங்ஸ் போங்க. அங்க போயிட்டு அதில் ஜென்ரல் பிரிவுக்கு சென்று சேட் ஃபீச்சர்ஸ் தேர்வு செய்து எனபிள் சேட் ஃபீச்சர்ஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும்ங்க. அதன் பிறகுதான் RCS மெசேஜ் சர்வீஸ் உங்க மொபைல் எனேபிள் ஆகும். தற்சமயம் பாத்தீங்கன்னா, சில மொபைல்ல மட்டும் தான் இதற்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. விரைவில் இது அனைத்து ஆண்ட்ராய்டு மொபைல்களுக்கும் கிடைக்கும் சொல்றாங்க. கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள இந்த RCS மெசேஜ் சர்வீஸ் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள், டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.